மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரி இது. இது வந்து பெசநகர் தியோசாஃபிக்கல் சொசைட்டிக்குள்ளதான் இருக்கு. நாங்கள் வந்து ட்ரஸ்ட் மாதிரி தான் நடத்துகிறோம். இது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓ மாதிரி. ஸோ எல்லாமே வந்து டொனேஷன்ஸில் தான் நடக்கும். தியோசாஃபிக்கல் சொசைட்டி எங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அடாப்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பப்பி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் பேஜில் ஏதாவது உங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஐதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை மார்னிங் 10 to 1 நடுவில் இங்கே வந்தீங்கன்னா நேரையே எங்கள்கிட்ட வந்து பேசலாம். ஸோ ஜென்ரலாக நாங்கள் பேசிக் குவஸ்டின்ஸ்லாம் கேட்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அடாப்ஷன் ஃபார்ம் இருக்குது, அது மட்டும் ஃபில் பண்ணணும். அது தவிர வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும், இப்போ கரண்ட் அட்ரஸ். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். பப்பீஸ் வந்து இங்கே எல்லாமே எங்கள்கிட்ட அபேண்டன் டாக்ஸ். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ், மதர் வந்து இறந்து போய் அந்த மாதிரி பப்பீஸ் தான் எங்கள்கிட்ட வரும். எதுவுமே வந்து இந்த மாதிரி லேப்ரடார், இல்லை கோல்டன் ரிட்ரீவர், அந்த மாதிரி ப்ரீட் டாக்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட வராது. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. மெயினாக அதுதான், இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு நாய், நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸோட பப்பீஸ் தான் கிடைக்கும். அதில் வந்து அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன், அந்த பப்பீஸ் வந்து நிறையா பேர் என்ன நினைப்பாங்கன்னா ப்ரீட் டாக்ஸ் தான் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய மித். அது வந்து ப்ரீட் டாக்ஸ் தான் வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு இல்லை. நாட்டு நாய், நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து இங்கே பெட்டர் அடாப்டடாக இருப்பாங்க. இந்த கிளைமேட்க்கும் இந்த அட்மாஸ்ஃபியருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறையா அவங்களுக்கு டிசீசஸ் வராது, ரொம்ப ஈஸியாக வராது. அண்ட் கரெக்டாக வேக்சினேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு ஹெல்த்தி நல்லாயிருக்கும். ஸோ பேசிக் க்ரைட்டீரியா வந்து பப்பீஸ் வந்து நாங்கள் 45 days அப்புறம் தான் கொடுப்போம். சப்போஸ் மதர் வந்து எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னா அந்த மதர்கிட்ட நாங்கள் 45 days வரைக்கும் பிரிக்க மாட்டோம். அப்படி மதர் இறந்துருச்சுன்னா நாங்கள் 45 days இருந்ததுன்னா ஒரு ஃபாஸ்டர் ஹோமில் அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். எங்கள்கிட்ட வந்து இப்போது கரண்ட்லி ஒரு பப்பி எங்கள்கிட்ட இங்கே இருக்குது, 45 days ஏஜ் பப்பி. 3 puppy வந்து ஃபாஸ்டர் ஹோம்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அம்மா இல்லாதனால நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுத்து அங்கே அவங்கள வளர்க்குற சொல்கிறோம். பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அம்மா சப்ஸ்டிடியூட் தான். ஆப்வியஸ்லி அம்மா அளவுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை சர்வைவ் பண்ண வச்சு 45 days வரைக்கும் வளர்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டுட்டு தான் நாங்கள் மோஸ்ட்லி கொடுப்போம். வேக்சினேஷன் வந்து நீங்கள் எங்கேருந்து பப்பி எடுத்தாலும் இங்கே வந்து வேக்சின் போட்டுக்கலாம். பேசிக் காஸ்ட் வந்து 400 rupees ஃபர்ஸ்ட் வேக்சின். ஸோ அது என்ன பப்பியா, நாங்கள் ஜென்ரலாக அவுட் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறது தான். ஸ்ட்ரீட் டாகாக இருந்தால் எங்களுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. நீங்கள் வந்து ப்ரீட் டாக் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ப்ரையாரிட்டி கம்மியாக தான் வைப்போம், ஏன்னா நாங்கள் ப்ரீடிங் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ப்ரீட் டாக்ஸ் எப்படி வருதுன்னா அது தானாகவே ரோட்டில் மேட் பண்ணி பிறக்கிறது இல்லை, யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அதை ப்ரீட் பண்ண வச்சு அப்புறம் தான் அது வருது. ஸோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்லை. ஸோ எனி ஸ்ட்ரீட் டாக், ஸ்ட்ரீட் பப்பினா நாங்கள் நிச்சயம் கன்செஷன், உங்களுக்கு பே பண்ண முடியலன்னா நாங்கள் கன்செஷன் கொடுப்போம். பேசிக் காஸ்ட் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் எப்பயுமே. டாக்ஸ் இல்லை கேட்ஸ் உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக வரலாம். மார்னிங் 10 to 1 நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எனி டே நீங்கள் வந்து பார்க்கலாம், நேராக ஷெல்டருக்கு வந்தும் பார்க்கலாம், இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பார்த்து எது பிடிச்சிருக்கோ அது வந்து சொல்லலாம். பப்பீஸ் தான் அடாப்ட் பண்ணணும்னு இல்லை, எங்கள்கிட்ட நிறையா டாக்ஸ் இருக்குது. அடல்ட் டாக்ஸும் நிறையா வந்து அடாப்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எந்த டாக் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வர எல்லா டாக்ஸும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அடாப்ஷன் தான் எங்களோட மெயின் மோட்டோவே. ஸோ அதை ட்ரீட் பண்ணி அதை ஒரு நல்ல ஹவுஸுக்கு போய் சேர்க்கறது தான் வந்து எங்களோட லட்சியம். ஸோ எனி டாக் இங்கே இருக்கிறது, எனி டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்குறது, பார்த்து எங்களோட டைரெக்டாக பேசி அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணுறது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும்.